பிள்ளைங்க யூடியூப் சேனலில் ஒரு ரெண்டு விதமான ஜாப் பார்க்கலாம். இது யாருக்காகனு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு இன்டர்வியூ மட்டும் அட்டன் பண்ணி உடனே நமக்கு வேலைக்கு போகணும் அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த வீடியோ பாருங்கள். அதாவது நமக்கு எக்ஸாம் எழுதலாம் முடியாது, எனக்கு ஒரு இன்டர்வியூ மட்டும் இருக்கணும், டக்குன்னு வேலைக்கு போகணும் அப்படிங்கிறவங்க மட்டும் இதை பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா இப்போ 1 இயர் அப்படிங்கிற டெம்பரவரி ஜாப் தான். அதுக்கப்புறம் நம்ம பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் அவங்க நம்மளை வச்சுக்குவாங்க. இது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃப் ஆஃபீஸ் ஸ்டாஃப் ஒன்று, ரெண்டாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இருக்குது. ரெண்டுமே இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க, அது என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு மாதிரி மொதல் எவ்வளோ வேகன்சின்னு பார்க்கலாம். ஆஃபீஸ் ஸ்டாஃபுக்கு 10 வேகன்சி இருக்குது, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 6 வேகன்சி. மொதல் ரெண்டு பேருக்குமே சேலரி பார்த்திங்கன்னா, ஆஃபீஸ் ஸ்டாஃபுக்கு 15,000 பெர் மந்த்து, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 10,000 பெர் மந்த்து. நம்ம சொன்ன மாதிரி தான் 1 இயர் வச்சுக்கோ, 1 இயர் தான் நமக்கு டூரேஷன். அது போக நம்ம பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. இப்போ இது யாருக்காகனு பண்ணால், நம்ம இன்டர்வியூ மட்டும்தான், டேரெக்டாகவே நம்ம போகலாம். அதுவும் இல்லாமல் லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா April 30 தான் லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நம்ம இந்த அட்ரஸுக்கு நம்ம எந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறோமோ அதோட அப்ளிகேஷன் ஃபார்மை நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில்லப் பண்ணி இந்த அட்ரஸ்க்கு நம்ம போஸ்ட் அனுப்புனா போதும். வேறு எதுவுமே இல்லை, நமக்கு ஃப்ரீ தான். அப்ளிகேஷன் ஃபீஸு அப்படி எதுவுமே நமக்கு கிடையாது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். அது நேம் ஆஃப் தி போஸ்ட்னா நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃபா அல்லது ஆஃபீஸ் அசிஸ்டண்டா அப்படின்னு சொல்லி ஃபில் பண்ணணும். தென் நம்ம நேம் வந்து நீங்கள் ஃபுல்லாகவே கேப்ஸ் லெட்டரில் அடிக்கணும். அடுத்து அட்ரஸ், நெக்ஸ்ட் நம்ம டிஸ்ட்ரிக் என்னவோ டிஸ்ட்ரிக்ட், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த், அடுத்து நம்ம மேலாக ஃபீமேலான்ட்டு, அப்புறம் 10th நம்ம எப்போ பாஸ் பண்ணோம், என்ன பர்சன்டேஜ், +2 அது மாதிரி நம்ம எப்போ பாஸ் பண்ணோம் பர்சன்டேஜ், யூஜி நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கம்ப்யூட்டர் கோர்ஸ் எதுவும் முடிச்சிருந்தாலும் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் போடுங்க, அப்படி இல்லைனா நில்னு போட்டுடலாம். தென் டேட்டு அந்த நம்ம சிக்னேச்சர் போட்டால் போதும். அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நமக்கு ஃபீஸ் எதுவுமே கிடையாது, உங்களுக்கு போஸ்ட்டு மட்டும்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.